இனி நம்ம இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேசுவோம்னா வந்து டெய்லி சொல்லணுமா இன்னைக்குமே நம்ம வந்து மீம்ஸ் அட்டஞ்சரை பத்தி தான் இன்னைக்குமே நம்ம வந்து பேச போறோம். எஸ் எதை பத்தி எல்லாம் வந்து பேச போறோம்னா வந்து லைஃப்ன்றது வந்து பூமராங்கன்னு சொல்லி சும்மாவா சொன்னாங்க அண்ட் அதுவுமே இல்லாம வந்து எதுக்குடா இப்படி போறேன்னு சொல்லி கேட்டா இப்படிதான் வாங்க அது என்ன இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னியா இருக்க போற மீம்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பேசலான் இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னா இருக்க போது வீடியோல போறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மீம்ஸே வந்து ஏன்னா வந்து இப்படிதான் சொல்றானுங்க ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேந்தே என்ற மாதிரியான மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்னுட்டு. டோன்ட் வரி அபவுட் பாஸ்ட், பிலீவ் மீ, வி ஆல் ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் ஃபியூச்சர். அப்படிதான்டா சொல்லிட்டு இருக்கீங்க, ஒண்ணு நடக்க மாட்டேந்தே. விட்டுட்டு போனவ அவ எங்கேயோ போயிருக்கா, அப்பாவே இருந்தவ நான் எங்கேயோ போயிருக்கேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சார். அடுத்த மீம்ஸ் வந்து ஆனா வந்து இவங்களுக்கு வேற வேலை பொழப்பே இல்லடான்ற மாதிரியான மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்னிட்டு. அதாவது நம்ம விஜய் அண்ணா வந்து ஒருத்தரை வந்து கையில வந்து தூக்கி வச்சிருக்காரு, அதுக்கு கீழே பாருங்க, தம்பி வெளியில வாப்பா உன்னை இன்டர்வியூ எடுக்கணும்னுட்டு பிஹைண்ட் பூம்ஸ் டிவி வந்திருக்கு. அது நான் பேர் சொல்ல விரும்பல, அதனால தான் பிஹைண்ட் பூம்ஸ். இந்த சேனல்ல வந்து செத்து போனவனும் கூட அப்பா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் எழுந்திரி உன்னை இன்டர்வியூ எடுத்துக்கிறோம்னுட்டு பண்றவங்க நமக்கு எதுக்கு. அடுத்த மீம் சொன்னா வந்து இது புதுசா இருக்குல்ல, இது புதுசா இருக்கு என்னன்னிட்டு நீங்களே பாருங்களேன். புருஷனுக்கு பயப்படுறவெல்லாம் எதுக்குங்க லவ் பண்றீங்க? ஏய் என்னடா இது, முன்னெல்லாம் வந்து அப்பனுக்கு பயப்படுறவெல்லாம் எதுக்குங்க லவ் பண்றீங்கன்னு தானடா இருந்துச்சு. இது புதுசா இருக்குல்ல, இது புதுசா இருக்கு. ஐ திங்க் இது வந்து ஆன்டி வேரியன் தான் வந்து. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து லைஃப் இஸ் ஏ பூமராங்கன்னு சும்மாவா சொன்னாங்கன்ற மாதிரியான மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்னிட்டு. நம்ம நாசர் வந்து விதவிதமா போட்டோ ஷூட் பண்ணிருக்காரு. கீழே பாருங்க அவங்க பையன் வந்து அந்த அவங்க அப்பா கேக்குற மாதிரி டைரக்ட் போட்டோ ஷூட் கேக்குதோன்னிட்டு. லைஃப் இஸ் ஏ பூமராங், இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? துரைக்கி பொம்பளை சோக்கு கேக்குதோன்னு கேட்டீங்க, இப்ப உங்க பையனே உங்களை பார்த்து உங்களுக்கு போட்டோ ஷூட் கேக்குதோன்னிட்டு கேட்டுட்டாரு. இதனால நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா வந்து நாம எது செடியா வளர்க்குறோமோ அதுதான் மரமா வரும், அவ்வளவுதான். பாருங்க புது புது தத்துவம்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து ஏன்டா இப்படி போறேன்னு சொல்லி கேட்டா ஒரு கெத்து தான் சார், இதுவும் ஒரு கெத்து தான் சொல்ல வேண்டியது என்னன்னிட்டு நீங்களே பாருங்களேன். எதுக்குடா பைக்ல ஓவர் ஸ்பீடா போற, நம்ம சாவு நம்ம கையில இருந்தா அது ஒரு தனி கெத்து தான் சார், கெத்து தானே சார்னிட்டு சொல்லுவாங்க. நீ வண்டி ஸ்பீடா ஓட்டின்னு போய் வண்டில இருந்து கீழே வீந்து நீ செத்துடா கூட பரவாயில்ல, அது உன்னோட முடிஞ்சு 16 நாள் வந்து காரியம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஆனா இதுவே உனக்கு கையோ காலோ போயிட்டா உங்க அப்பாவோ அம்மாவோ என்ன கெதியாவாங்க தெரியுமா உனக்கு? உனக்கு அது கழுவுறதுக்கு இது கழுவுறதுக்கே அவங்களுக்கு டைம் சரியா போகும்டா, புரிஞ்சுக்கோ. அடுத்த மீம் சொன்னா வந்து இதுக்குமாடான்ற மாதிரியான மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்னு. அது ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து கையில வந்து பப்ஜி வந்து விளையாடுற மாதிரி தெரியுது. அது கீழே பாருங்க ஒன் டே யூ அண்ட் மீடி வெண்ணமாவலேன்னு போட்டிருக்காங்க. டே வாழ்க்கையில உருப்பிடுற மாதிரி எதுனா ஒரு விஷயத்துக்கு வந்து யூ அண்ட் மீடி வெண்ணமாவலன்னு சொல்லி இருந்தா போட்டுக்கிறீங்களாடா? இந்த ஒரே முட்டா வீந்து கீழ்ச்சி ஒரே முட்டா கீழே வீந்து சாவறதுக்கு இந்த மாதிரி கேம் ஆடுறதுக்கு அடி வாங்கறதுக்கு எல்லாமே தான் வந்து யூ அண்ட் மீ இந்த லைஃப்ல முன்னேறலாம், அதெல்லாம் கிடையாது. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து ஒரு சோகமான மீம்ஸ் கூட நம்ம சொல்லலாம் என்னன்னிட்டு நீங்களே பாருங்களேன். அதாவது அடுத்த வருஷம் 1st வந்து சண்டே வருது, அதுக்கான மீம்ஸ் தான். 2023 வரும்போதே ஒரு நாள்
லீவை முழுங்கிட்டு வரான் பார். டேய் ஒரு நாள் போனா போட்டுண்டா, அடுத்த வருஷம் எல்லாமே வந்து நாத்திகேமா தான்டா, பண்டிகையும் நாத்திகேமா தான். அடுத்த வருஷம் வர எந்த கவர்மெண்ட் ஹாலிடேவும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்கடா. சரி, அடுத்த மீம் சொன்னா வந்து இப்படியும் பண்ணலான்னு சொல்லி தராங்க. என்னன்னு நீங்களே பாருங்களேன். காப்பி அடிச்சா மாட்டிப்ப, பிட்டு வச்சிருந்தா புடுங்கிப்பாங்க, கதை எழுதுனா மட்டும்தான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. டேய் கரெக்ஷன் பண்றவங்க மட்டும் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்க, கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திடுவான். சொல்லிட்டேன் இந்த மாதிரி கதை எழுத கிதை எழுதுன்னு சொல்லி அவனை சொல்லுவானுங்க. அவன் பேச்சு கேட்டு உன் வாழ்க்கை அழிச்சிக்காத சொல்லிட்டேன். ஒழுங்கா எக்ஸாமுக்கு ஒரு மாசம் இருக்கிறப்பயே வந்து புக் எடுத்து படி. இதுதான் என்னோட கருத்து. எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஆமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்பதான் நம்ம போட போற விடுஸ் நோட்டிபிகேஷன் வச்சிருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணுவீங்க. நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக்ல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.